स्टूडेंट नाम इतनेवल्त उल पाट तटे आरा लेसन पाटक आरा लेसनो पे परणाम लेसन इनकी नम्बर विंट्रस्टिंग पाक तेपे पाती मनि इन उम्मीम तलपल सो इं पाक तेपी मनि इन उम्मीम सो परणाम अभी इकूर साधारण निकल्च அந்த பரிணாமம் வந்து மனிதனால நடந்துது மனிதனே பரிணாமத்துக்கு ஒரு காரணம் மனிதனும் ஒரு காரணமா இருக்கறான் அப்படிங்கறத விளக்க கூடியது அந்த தலைப்பு மனித இனத்தினால் உருவாக கூடிய பரிணாமம் இப்ப மனிதன் ஏதோ செய்யறான் அதனால ஒரு புதிய உயிரி உருவாகுது சின்ன ஒரு உயிரில மாற்றம் நடந்து ஒரு புதிய உயிரி உருவாகிறது சோ அது மனிதன் ஒரு காரணம் இல்லீங்களா மனிதன் இல்லாம இருந்தா இயற்கை வந்து பரிணாமத்தை நடத்திக்கும் இப்ப அந்த பரிணாமம் நடக்கிறதுக்கு மனிதனுடைய ஒரு பிரச்சனை கூட பரிணாமம் வந்து நடக்குது அப்படிங்கறாங்க அதை பத்தி பார்க்கலாம் சோ நம்ம இப்ப இதல பாக்குற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இயற்கை தேர்வு அப்படிங்கற தலைப்புல தொழிற்சாலை மெலானினாக்கம் தொழிற்சி இப்ப வந்து பொதுவா என்ன சொல்றாங்கன்னா தொழிற்சாலைகள் வந்து பர்టిక్యులர் இங்கிலாந்து நாட்டில இருந்துச்சு அந்த தொழிற்சாலைகள்ல இருந்து வரக்கூடிய சில அஸ்தமான சில வாயுக்களினால சில புகையினால அங்க வந்து மாற்றங்கள் ஏற்படுது அந்த மாற்றத்தினால அங்க இருக்கிற சில உயிரினங்கள் வந்து தன்னை மாற்றி அமைச்சு ஒரு புதிய பண்பை உருவாக்குது புதிய உடல் மாற்றங்களை ஏற்படுத்துது அந்த புதிய உடல் மாற்றங்களை அங்க வந்து வாழ்வதற்கு அந்த இயற்கை அனுமதிச்சது சோ அப்படிங்கறது அதனுடைய கான்செப்ட் சரி வாங்க உள்ள போய் பார்க்கலாம் சோ இயற்கை தேர்வு நடைபெறுவதை தொழிற்சாலை மெலானினாக்கம் மூலம் தெளிவாக விளக்க முடியும் இயற்கை தேர்வு நடைபெற்றிருக்குது சோ அப்படிங்கறத நம்ம தொழிற்சாலை மெலானினாக்கம் என்ற எடுத்துக்காட்டு மூலம் மிக சிறப்பாக தெளிவாக விளக்க முடிங்கறாங்க பொதுவா கரும்புள்ளி அந்திப்பூச்சி அது வந்து நம்ம இங்கிலீஷ் என்ன சொல்லணும்னா பிஸ்டன் பெட்டிலரன்ஸ் அந்திப்பூச்சி சரிங்களா கரும்புள்ளி அந்திப்பூச்சின்னு சொல்லு பிஸ்டன் பெட்டிலேரியா ஒன்மால கேட்பாங்க பிஸ்டன் பெட்டிலேரியா என்பது டேஸ் சோ இது அந்திப்பூச்சி சோ கரும்புள்ளி அந்திப்பூச்சி பிஸ்டன் பெட்டிலேரியா அவில் காணப்படும் தொழிற்சாலை மெலானினாக்கம் இயற்கை தேர்வுக்கான ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு முதல்ல நம்ம டாபிக் போறதுக்கு முன்னாடி மெலானின் அப்படிங்கிறது ஒரு நிறமி நமது உடலில் காணப்படக்கூடிய ஒரு நிறமி மெலானின் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய நிறம் வந்து சற்று கூடுதலாக இருக்குது கருமை நிறமாக இருப்போம் மெலானின் அளவு உடம்புல குறையும் போது சி வெண்மை நிறம் தோன்றுகிறது சரிங்களா இந்த ஒயிட்டிஷ் கலர் வரும் இப்போ இந்த மாற்றங்களை இவ்வாறு வெள்ளை நிறம் தோன்றுதல் கருப்பு நிறம் தோன்றுறது இதற்கெல்லாம் இயற்கை தான் காரணம் அந்த இயற்கையில் இந்த மாற்றத்தை கொண்டு வந்து மனிதன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இப்போ பாருங்கள் அந்திப்பூச்சியில் மெலானின் அப்படிங்கிற ஒரு நிறமி கூடுதலாக வந்து உற்பத்தி ஆச்சு எப்போனா தொழிற்சாலைகள் அதிகமாக பெருகும்போது அப்படிங்கிற வச்சு வளர்க்குறாங்க பாருங்கள் இயற்கை தேர்வு நடைபெறுவதை கரும்புள்ளி அந்திப்பூச்சியில் காணப்படும் தொழிற்சாலை மெலானினாக்கம் இயற்கை தேர்வுக்கான மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக கூறப்படுகிறது இப்போது இந்த அந்திப்பூச்சி பார்த்தீங்கன்னா வெள்ளை மற்றும் கருப்பு ஆகிய இரண்டு நிறங்களில் இங்கிலாந்தில் காணப்பட்டுச்சு இங்கிலாந்தில் ரெண்டு வகையான அந்திப்பூச்சி இருந்துச்சு கருப்பு நிறம் ஒன்று வெள்ளை நிறம் இப்போ இங்கிலாந்தில் தொழில்மயமாக்கலுக்கு முன்பு தொழில்மயமாக்கலுக்கு முன்னாடினா தொழிற்சாலை உருவாவதற்கு முன்னாடி அன்றைக்கி வந்து ஒரு சாதாரண இங்கிலாந்து இருந்திருக்க முடியலைங்களா இங்கிலாந்து ஸோ அந்த காலகட்டத்தில் தொழிற்சாலைகள் கிடையாது ஆதி காலத்தில் ஸோ அந்த தொழிற்சாலைகள் உருவாவதற்கு முன்னாடி முன்பு வெள்ளை கருப்பு நிற அந்திப்பூச்சிகள் இரண்டுமே ஆங்காங்கே காணப்பட்டன சரிங்களா ஆங்காங்கே காணப்பட்டன இப்போது தொழில்மயமாக்கலுக்கு முன்னாடி தொழிற்சாலை உருவாச்சு இல்லைங்களா ஸோ தொழிற்சாலைகள் உருவாவதற்கு முன்பு கட்டிடங்களின் வெள்ளை நிற சுவரின் பின்புலத்தில் வெள்ளை நிற அந்திப்பூச்சிகள் கொன்றுண்ணிகளிடமிருந்து எளிதில் தப்பின ஸோ தொழிற்சாலைகள் அங்கே நிறுவுவதற்கு கட்டுவதற்கு முன்னாடி இந்த வெள்ளை நிற அந்திப்பூச்சிகள் தனக்கு தொந்தரவு வரும்போது தன்னை பிடித்தினக்கூடிய பிடித்துணிகள் குன்றுணிகளிலிருந்து தப்பிப்பதற்கு இந்த வெள்ளை நிற அந்திப்பூச்சிகள் அங்கே காணப்படக்கூடிய கட்டிடங்களினுடைய அந்த வெண்மை நிற சுவர்களில் போய் ஒட்டிக்கும் அப்போ அந்த குன்றுணிகள் வந்து எளிதாக அந்த வெண்மை நிற பூச்சிகளை கண்டறிய முடியவில்லை ஏன்னா பூச்சியும் வெண்மை நிறம்
அதே சமயத்தில் அந்த சுவர்களும் வெள்ளை நிறமாக ஸோ அவைகளால் கண்டுபிடிக்க முடியவில்லை சரிங்களா. ஸோ அந்த வெண்மை நிற அந்திப்பூச்சிகளால் அந்த சுவர்களில் ஒட்டி கொள்ளும்போது ஸோ அந்த கொன்றுணிகளால் கண்டறிய இயலவில்லை. ஆக என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டறிய முடியாதனால ஸோ அவைகள் கொன்றுணி வந்து தப்பித்து கொள்கிறது. ஓகே. ஸோ தொழில்மயமாக்கலுக்கு முன் தொழிற்சாலை உருவாவதற்கு முன்பு கட்டிடங்களின் வெள்ளை நிற சுவரின் பின்புலத்தில் வெண்மை நிற அந்திப்பூச்சிகள் கொன்றுணிகளிடமிருந்து எளிதில் தப்பித்தன. ஆனால் அடுத்து என்ன நடக்குன்னு பாரு, சில காலங்களில் தொழிற்சாலைகள் நிறுவப்பட்டு விட்டது. ஸோ தொழில்மயமாக்கலுக்கு பின்பு தொழிற்சாலைகள் அதிக அளவிலான தொழிற்சாலைகள் இங்கிலாந்தில் உருவாக்கப்பட்டதற்கு பின்னாடி தொழில்மயமாக்கலுக்கு பின் மரங்களின் தண்டு பகுதிகள் தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறக்கூடிய புகை கமா கரியால் கரிய நிறமாக மாறின சரிங்களா. என்னாச்சு? ஸோ கருப்பு நிறமாக மாறிச்சு. எது? இந்த மரங்களினுடைய தண்டு பகுதி. ஸோ அதனுடைய இந்த குருத்து பகுதியில் என்னாச்சு? ஸோ கரும்பு நிறமாக மாறிச்சு. எப்போ? தொழிற்சாலைகள் இங்கிலாந்தில் நிறுவிட்டாங்க. ஏகப்பட்ட தொழிற்சாலைகள், அதிக எண்ணிக்கையிலான தொழிற்சாலைகள் இங்கிலாந்தில் ஓடிட்டுருக்குது. அப்போ அந்த தொழிற்சாலைகள் வந்து அதிக அளவிலான புகைகள் புகை மூட்டங்கள் வெளியேறுது. ஸோ அந்த புகைகள் வந்து ஏகமாக பரவி, அது வந்து கருப்பு நிறமாக தான் இருக்குது புகை, அந்த புறவைகள் அனைத்து பகுதியிலையும் பரங்கி கட்டிடங்களில் இருக்கக்கூடிய வெண்மை நிறச் சுவரை ஓரளவு கருப்பாக மாற்றியன. கூடவே மரங்களினுடைய தண்டு பகுதி, இலைப்பகுதி, ஸோ அந்த குருத்து பகுதியில் எல்லாம் இந்த கருமை நிற புகை படிந்து படிந்து ஸோ அந்த மரங்களினுடைய தண்டு பகுதியும் கூட கருமை நிறமாக மாறியது. இப்போ கருப்பு நிற அந்திப்பூச்சிகள் என்ன ஆச்சுன்னா, இந்த கரிய மர தண்டுகளில் உருவமறைப்பு செய்து பெற்றன. இப்போ என்ன பண்ணோம்னா, இப்போ வந்து தொழிற்சாலைகள் வந்ததுனால யாருக்கு சாதகமாக இருக்குதுன்னா, கருப்பு நிற அந்திப்பூச்சி தான் ரொம்ப சாதகமாக அமைஞ்சிருச்சு சுற்றுச்சூழல். இப்போ இந்த கருப்பு நிற அந்திப்பூச்சி என்ன பண்ணோம்னா, அதை கொன்று உண்ணக்கூடிய அந்த கொன்றுணிகள் தன்னை நோக்கி இப்போ வரும்போது உடனடியாக அந்த இடத்துலேருந்து நகர்ந்து பறந்து சென்று அந்த மரங்களினுடைய கருப்பு நிற தண்டுகளில் உள்ள பட்டைகள் அந்த கருப்பு நிற பகுதியில் ஒட்டி கொண்டன. ஆக கொன்றுணிகளால் ஈஸியாக எளிதாக கண்டறிய முடியவில்லை. ஆக கருப்பு நிற பூச்சிகள் நன்கு வளர்ந்தன சரிங்களா. இப்போ என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கருப்பு நிற பூச்சிகள் இந்த கருப்பு நிறமுடைய மரங்களின் தண்டில் உருவ மறைப்பு தன்னை மறைத்து கொண்டன. தன்னுடைய உருவத்தையும் தன்னுடைய நிறத்தையும் வெளியே காட்டாமல் மறைத்து கொண்ட, அது உரு கேமோஃப்ளஜ்னு சொல்லும், உருவத்தை மறைத்து கொண்டன, வெளியே தெரியலை. அப்போ எதிரிகள் வந்து பார்த்துட்டு மரமும் கருப்பு நிறமாக உள்ளது, பூச்சிகளும் கருப்பு நிறம் காட்டு திரும்பி போயிடுச்சு. ஆனால் நிற பூச்சிகள் கொன்றுணிகளால் எளிதில் அடையாளம் காணப்பட்டன. ஆனால் வெள்ளை கலர் இருக்கக்கூடிய பூச்சிகள் பார்த்திங்கன்னா, வெண்மை நிற பூச்சிகள் மிக எளிதாக கொன்றுணிகளால் கண்டறியப்பட்டு, எப்படி கண்டறியப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா, ஸோ அனைத்து இடங்களையுமே கருமை நிறமாக மாறினதுனால தன் கண்களில் தென்படக்கூடிய அனைத்து இடமே வெண்மை கருமை நிறமாக மாறினதுனால, ஸோ வெண்மை நிற அந்தஸ்து கொண்ட அந்த வெண்மை நிற அந்திப்பூச்சிகள் அதை நோக்கி பயணிக்கும்போது ஸோ அந்த கருப்பு நிறத்தினில் அமரும்போது தனியாக தெளிவாக கொன்றுணிகளுக்கு தெரிந்தன. ஓகே. இதனால் கரிய நிறமுடைய அந்திப்பூச்சிகள் இயற்கையால் தேர்வு செய்யப்பட்டு அவற்றின் எண்ணிக்கை வெள்ளை நிற அந்திப்பூச்சிகளை விட உயர்ந்தது சரிங்களா. அப்போ இந்த கருப்பு நிறம் எல்லா இடத்துலையும் படிஞ்சிருக்குது நிறைஞ்சதுனால வெண்மை நிற அந்திப்பூச்சிகள் என்னாச்சு, உடைய எண்ணிக்கை குறைஞ்சிது. அதை வந்து ஒப்பிடும்போது கருமை நிற பூச்சிகளுக்கு அந்த சுற்றுச்சூழல் சாதகமாக அமைந்ததால் அந்த கருமை நிற அந்திப்பூச்சிகளினுடைய அளவு படிப்படியாக அதிகரித்தது. ஓகே. ஸோ இயற்கை அந்த கருப்பு நிற அந்திப்பூச்சிக்கு நேர்மறை தேர்வு அழுத்தத்தை வழங்கியது. உடனடி என்ன பண்ணுதுன்னா, இயற்கை என்ன பண்ணுது, இயற்கை சுற்றுச்சூழல் என்ன பண்ணுதுன்னா, அந்த அந்தி நிற பூச்சிக்கு என்ன பண்ணுதுன்னா, நேர்மறை தேர்வு அழுத்தத்தை வழங்கியது. பாசிட்டிவ் செலெக்ஷன் ப்ரெஷர்னு சொல்லும், நேர்முறை தேர்வு அழுத்தத்தை வழங்கியது. ஸோ ஒரு இனக்கூட்டத்தில் தகுந்த தகவமைப்பு பெற்ற உயிரினங்கள் இயற்கை தேர்வு காரணமாக அதிகமான வாரிசுகளை உருவாக்குவதால் அவற்றின் எண்ணிக்கை உயரும் என்பதை மேற்கண்ட எடுத்துக்காட்டு உணர்த்துகிறது சரிங்களா. ஸோ இங்கிலாந்தில் தொழிற்சாலை உருவாகிறதுக்கு முன்னாடி வெள்ளை நிற அந்திப்பூச்சி அந்த வெண்மை நிற சுவரில் ஒட்டிகிட்டு இருந்துச்சு.
ஸோ அவைகள் எண்ணிக்கை குறைஞ்சது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதற்கு பின்னாடி அந்த ஏரியாக்கள் எல்லா பகுதியிலையுமே தொழிற்சாலைகள் நிறைய நிறுவப்பட்டு அதுலேருந்து வரக்கூடிய புகையின் காரணமாக சுவர்கள் மரங்கள் கருப்பு நிறமாக மாறிச்சு. இப்போ சுற்றுச்சூழல் கருப்பு நிற பூச்சிகளுக்கு, கருப்பு நிற அந்திப்பூச்சிகளுக்கு சாதகமாக அமைஞ்சது. அப்போ கருப்பு நிற பூச்சிகள் அதை பயன்படுத்திட்டு எல்லா இடத்துலையும் பரவச்சு இயற்கை அவைகளை தேர்ந்தெடுத்து அப்போது அதிக முன்னுரிமை வந்து யார் கொடுத்தது? இயற்கை. அந்த கருப்பு நிற அந்திப்பூச்சிகள் கொடுத்து கருப்பு நிற அந்திப்பூச்சிகள் எண்ணிக்கை படிப்படியாக அதிகரித்தது. யாரை ஒப்பிடும்போது? வெள்ளை நிற பூச்சிகளை ஒப்பிடும்போது. ஆக இதுலேருந்து என்ன சொல்லாங்கன்னா, ஒரு இனக்கூட்டத்தில் தகுந்த தகவமைப்பு பெற்ற உயிரினங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த மாதிரியான சுற்றுச்சூழலை வாழும்போது நன்கு தகவமைப்பு கொண்ட உடலில் நன்கு தகவமைத்து கொண்ட வாழ்வதற்கு தன்னை தயார் செய்து கொண்ட அந்த தகவமைப்பு பெற்ற உயிரினங்கள் இயற்கை தேர்வினால் அதிகமான வாரிசுகளை உருவாக்குகிறது. அப்படி உருவாக்கும் போது அவற்றின் எண்ணிக்கையும் படிப்படியாக விரும்பதே இது நிரூபிக்கிறது. அப்போ காலப்போக்கில் இப்போ இன்றளவும் பார்த்திங்கன்னா கருப்பு நிற அந்திப்பூச்சி அதிகமாக இருக்குதுங்கிறாங்க. ஏன்னா அது வாழ்வதற்கும் சுற்றுச்சூழலந்து எதிரியில் தப்பிப்பதற்கும் அந்த கருப்பு நிறம் உதவி செஞ்சுது. அப்போ அது கருப்பு நிறம் நல்லா வாழ கற்றுக்கிடுச்சு அப்படிங்கிறத இயற்கை கண்டுபிடிச்சிட்டு வாழ்வதற்கு என்ன பண்ணிச்சு? அனுமதித்தது அப்படிங்கிறாங்க. இப்போது அடுத்து பார்த்திங்கன்னா செயற்கை தேர்வு. அடுத்து என்ன தலைப்பு? செயற்கை தேர்வு. செயற்கை தேர்வு என்பது காடுகள், கடல்கள், மீன் வளங்களை மனிதன் மிகையாக பயன்படுத்துவது. செயற்கை தேர்வு அப்படிங்கிற இந்த நிகழ்வுக்கு மிக முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காடுகளையும் கடல்களையும் மீன் வளங்களையும் மனிதன் மிகைன அதிகமாக பயன்படுத்துவதனால் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லை, தீங்குயிர் கொல்லிகளை அதிகமாக பயன்படுத்துறது, களைக்கொல்லிகளை வந்து அதிகமாக களைக்கொல்லிகளை அதிகமாக பயன்படுத்துறது, மருந்துகளை பயன்படுத்துவது ஆகிய நிகழ்வுகளினால் பக்க விளைவாகும். இப்போ செயற்கை தேர்வையாக உருவாகிறது, காடுகளை அதிகமாக அழித்தல், கடல்களை அதிகமாக பயன்படுத்துறது, மீன் வளங்களை பயன்படுத்துவது, தீங்குயிர் கொல்லிகளை அதிகமாக பயன்படுத்து, களைக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துவதன் காரணமாக பக்க விளைவின் காரணமாக இந்த மாதிரி செயற்கை தேர்வு ஏற்படுகிறது. ஸோ நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக பல நூறு ஆண்டுகளாக, நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக மனிதன் வெவ்வேறு வகையான நாய்களை தேர்வு செய்துள்ளான். அப்படி தானே? நம்மளுக்கு எத்தனை பப்பி நாய் தெரியும், ஸோ நம்ம ராஜபாளை நாய் தெரியும், இந்த மாதிரி நிறைய நாய்கள் தெரியும் இல்லைங்களா? இந்த மாதிரி பல்வேறு நாயினங்களை இன்றளவும் தேர்வு செய்து கொண்டுள்ளான். இவை அனைத்துமே, இந்த நாய்கள் அனைத்துமே ஒரே சிற்றின நாய்களின் வேறுபட்ட மாற்றுருக்கள் ஆகும். சரிங்களா? இப்படி நம்ம நிறைய வெரைட்டிஸான நாய்கள் பார்த்தோம் இல்லைங்களா, அனைத்துமே வேறுபட்ட ஒரே சிற்றின நாயினுடைய, முதல்ல ஒரே ஒரு நாய் மட்டும் இருக்கு, அந்த ஒரே சிற்றின நாயினுடைய மாற்றுருக்கள், அதனுடைய பல்வேறு வடிவங்கள் தான் ஸோ இந்த நாய்கள் அப்படிங்கிறாங்க. ஸோ மனிதன் புதிய இனங்களை குறுகிய காலத்தில் உருவாக்குவது போல தாராளமான வளங்கள், அதிக அளவு, அதிக கால அளவு ஆகியவற்றை கொண்டு மனிதன் புதிய இனங்களை குறுகிய காலத்தில் உருவாக்குவது போல, மனிதன் ஒரு இனங்களை குறுகிய காலத்தில் உருவாக்குவது போலவே தாராளமான வளங்கள், அதாவது அதிக அளவிலான வளங்களும் அதிக கால அளவு, ரொம்ப நீண்ட காலமும் ஆகியவற்றை கொண்டு இந்த ரெண்டை பயன்படுத்தி இயற்கை தேர்வின் மூலம் புதிய சிற்றினத்தை எளிதாக உருவாக்க முடியும் அப்படிங்கிறது ஸோ இதனுடைய கருத்து. சரிங்களா? ஸோ இதோட தலை பிடிச்சி, தேங்க்யூ, கீப் வாட்சிங்.